எல்லாத்துக்கும் வணக்கம். ரிசப்ஷன் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எஸ், கல்யாணத்துக்கு வந்தவங்களா இருக்கட்டும், ஹல்திக்கு வந்தவங்களா இருக்கட்டும், நம்மளோட என்கேஜ்மெண்ட் வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபுட்டு நல்லா இருக்கு, ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு தடவை ஃபுட்டு வந்து செலக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்கேஜ்மெண்ட் சாப்பாடு மாதிரி சாப்பாடு வந்து கிடைக்கலன்னு எங்கிட்டே திரும்ப. ஆமா, அதனால ரிசப்ஷன் வந்து வேற யார்ட்டையும் போக முடியாது, ஒன்லி மாணிக்கம் அங்கிள் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அவர் சாப்பாடு மட்டும் பரிமாறல, கூடவே அன்பை சேர்த்து பரிமாறுவார். அவர் பரிமாறும் போது அவரோட சிரிப்பு வாங்கன அந்த அவர் வந்து உபசரிக்கிறது வந்து அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா, அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்ப பிரதர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் அதாவது சொல்லல தாய் 8 அடி பஞ்சா, குட்டி 16 அடி பையனா, உண்மையாவே இவர் வந்து 36 அடி பஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளவு அழகா இனிமையா எனக்கு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆக்டர் கவின் பேசுற மாதிரி இருந்துச்சு வாய்ஸ் போது, என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகா சிரிச்சுட்டு, ப்ரோ இது வேணுமா அது வேணுமான்னு கேட்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட் பார்ப்பா வந்து ஒரு 2000 to 2500 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சேம் கல்யாணம் நடந்தது, சேம் இஷ்யூ தான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 6000 பேருக்கு மேலே, இதை சாப்பிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4300 பேருக்கு மேலே. உடனடியாக இங்கேருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்காக இருக்கட்டும், இங்கே மளிகை கடைக்காக இருக்கட்டும், மாறி மாறி ஓடி கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலே லைவாக ஃபுட்டு ரெடி பண்ணி அப்படியே சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா கடைசி சாப்பிட்டவங்க வரைக்கும், கடைசி நாங்கள் தான் சாப்பிட்டோம், எங்களுக்கு முன்னாடி எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம் சாப்பிட்டாங்க, அவங்க வரைக்குமே எல்லா இதுமே எல்லா டிஷ்ஷுமே இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்புறம் இப்போ ரிவ்யூ பண்ணுவோம், பண்ணுங்க பண்ணுங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸ் என்னென்ன சாப்பிட்டேன், வாட்டர்மெலன் ஜூஸ், கிரேப் ஜூஸ், ஃபில்டர் காஃபி, எது பிடிச்சிருந்துச்சு? கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸ் பிடிச்சிருந்துச்சா? ஆமாம். அதில் ஐஸ் கட்டி நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, பானகம் உண்மையாகவே அங்கே ரஷ் பார்ப்பா செம்ம டைட்டு. நீ பானகம் குடிச்சு பழகிறது இல்லைங்களா? குடிச்சியா? செம்ம ரஷ் டயர்டா எப்படி இருக்குன்னு வந்தது, என்னடா பண்ணலான்னு போது அப்படி வந்துச்சு பாரு, அடிச்சேன் கல்பா ஒரு மூணு. நேமா வீடியோல பாக்கலாம், ஜெகதந்தா தூதான்னு வைப்பாங்க, லைவ்ல பாக்கலாம். அது உண்மையா பானகம், அதாவது நம்ம தமிழ் பாரம்பரிய எனர்ஜி ட்ரிங்க். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டா வந்து வாட்டர் மெலன் ஜூஸ், கிரேப் ஜூஸ் அண்ட் ஃபில்டர் காஃபி. மெயின் கோர்ஸ் வந்து பிரெட் அல்வா, பாம்பே சப்பாத்தி, பாஸ்மதி தம் பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் மசாலா, கோபி சிச்சுவே, ரைஸ், மணத்தக்காளி, வத்தக்குழம்பு, வெஜிடேரியன், ரசம், பொட்டேட்டோ, கிரீன் பீஸ் வறுவல், ஃப்ரூட் மிக்ஸ்டு கர்ட் ரைஸ், மேங்கோ பிக்கல் அண்ட் பப்பர்ட். டெசர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மினி ஜாமுன், ஃப்ரூட் சாலட், ஐஸ்கிரீம், பீடா, வாட்டர் பாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜோட மெனு கார்டு. நாங்கள் அதுபோக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதா நீங்கள் கேட்டீங்கன்னா ஆடி போயிருங்க, அசந்து போயிருங்க. ஆமாம். ஸோ உனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? மாணிக்கம் அங்கிள் பற்றி நான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய ஈவெண்ட் அங்கிள் சாப்பிட்ருக்கேன். பட் பர்சனலாக நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோட, அது வந்து நான் எங்கேஜ்மெண்ட்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். வந்தவங்கள்லேருந்து எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், சாப்பாடு வேறு லெவல். இன்ஃபேக்ட் நான் வந்து கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிருந்தேன், அப்போ வந்து மாமாவோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னது என்னென்னா, அதான் அந்த எங்கேஜ்மெண்ட்டோட சாப்பாடு மட்டும் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் தான் ரிசப்ஷன் பண்ணார், அப்போ அதுக்காகவே நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்காக வந்தாங்க. அண்ட் எங்கேஜ்மெண்ட்டில் சாப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம மாணிக்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வந்தவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, சுட சுட இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் பந்தி வந்து நம்மளோட டீம் உட்கார்ந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, சுட சுட சாப்பாடு, எல்லா டிஷ்ஷஸும் இருந்துச்சு, ஒரு டிஷ் மிஸ் ஆச்சுன்றது கிடையவே கிடையாது மாணிக்க மக்கள் கேட்டரிங்கில். ஸோ எல்லா டிஷ்ஷுமே இருந்துச்சுன்னாங்க. அண்டு நாங்கள் சாப்பிடும் போது முதல் கொண்டு ஆவி பிறக்க சர்வ் பண்ணாங்க. அண்ட் அது ரொம்ப ஹாப்பி என்னென்னா, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வருதுன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரபுவனாய் ஆன் த வே, மாணிக்க மங்கல் எவ்வளோ பண்ணாரோ அதை விட டபுள் ட்ரிபிள் அமௌண்ட் வந்து அவர் பயங்கரமாக பண்ணார். ஏன்னா எங்களோட மீட்டிங் டிஸ்கஷன்ஸ் வந்து அங்கிள் உட்காரில், நிறைய வந்து பிரபுவனாக தான் உட்கார்ந்தாங்க. ஸோ நம்ம கொடுக்குற சஜஷன்ஸாக இருக்கட்டும், அவர்கிட்ட நம்ம சஜஷன் வாங்குறதுமே மியூச்சுவலாக அவ்வளோ அழகாக பிளான் பண்ணார். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசப்ஷனை முடிக்க முடிஞ்சு. ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து 10 பேர் சமைச்சிருப்போம், எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் வந்தால் மண்டே எப்படி சொறியும். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சிருக்காங்க. இங்கேருந்து கோயம்பேடு டு லைவ் கிச்சன், கிச்சனுக்கு பின்னாடி அங்கேயும் பார்க்கணும், அடுப்பை பார்க்கணும், இங்கே பந்தி பார்க்கணுன்றப்போ என்னால் சத்தியமாக யோசிக்க கூட முடியல. ஆனால் அவ்வளோ அழகாக இந்த ஈவெண்ட் அவ்வளோ அழகாக சூப்பராக முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ மாணிக்கா மக்கள், பிரபு அண்ணா அண்ட் அவங்க டீமுக்கு எல்லாருமே பெரிய நன்றி. ஏன்னா ரொம்ப ஈஸி கிடையாது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா 2000 பேர் பண்ணுறதுக்கு, ரெண்டு பேருக்கே நான்லாம் அழுவேன், இன்னும் 2 பேர் வந்து வீட்டில் அப்படின்னு அழுவோம். ஆனால் 2000 பேர் அதே பிரியாணி, அதே சட்னி சிக்கன், பட் டேஸ்ட் மறாமல் அதே ஃப்ளேவரில் கொடுத்தாரு அங்கிள். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ அங்கிள். வந்தவங்க எல்லாருமே சாப்பாடு டெக்கார் எல்லாமே நல்லா இருந்துச்சுருந்தாங்க, அதில் பெரும் பங்கு வந்து சாப்பாடுக்கு போச்சு. ரொம்ப ஏன்னா நம்ம வீட்டில் வந்தவங்களுக்கு சாப்பாடு தான் ஃபஸ்ட் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், வந்தால் ஃபஸ்ட் சாப்பிடணும்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ, தேங்க்யூ. அண்டு பிரியாணியில் பீஸாக இருக்கட்டும், செட்டிநாட்டில் பீஸாக இருக்கட்டும், பிரெட் அல்வா, ஆஃப் பாயில், ஆம்லேட்டு, 65
வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ பிரபு அண்ணா. நிறைய என்ன சொல்ற சஜஷன்ஸ் கொடுத்தோம், நீங்களும் அவ்வளோ அழகாக அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சேர்ந்து பண்ணனால தான் இன்னைக்கு வந்து மாணிக்கம் கேட்ரிங் வந்து ஒரு ஃபேமிலியாக அழகாக இங்கே முடிச்சு கொடுத்துருக்காங்க. க்ரௌடே மேனேஜ் பண்ணணும், செலிபிரிட்டிஸே மேனேஜ் பண்ணணும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். வந்தவங்க வெல்கம் ட்ரைஸ் கொடுக்கறதுலேருந்து இங்கே உள்ள சாப்பிட கூப்பிட்டு வரதுலேருந்து சாப்பிட்டவங்க வந்து மனநிறைவோடு அனுப்பிச்சு வைக்கிறதுலேருந்து எல்லாமே. ஒரு செலிபிரிட்டி கூட மிஸ் பண்ணல சாப்பிட்றதுக்கு. இன்னொரு விஷயம், அவங்க உபசரிச்சதுல விஷயம்னா எங்கள் வீட்டில் யாருமே இங்கே டைனிங் ஏரியாவில் இல்லை. ஸோ வந்தவங்க யாருமே வந்ததுன்னா எங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க அப்படி கேட்க கூச்சோட பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எதுவுமே இல்லாமல் எங்கள் வீட்டாளுகளாக நாங்கள் இப்போ நம்ம சொந்தக்காரங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து தலைமை தாங்கி பண்ணுறோம். இதுல ரெண்டு பந்தி போச்சு, நம்ம இதுல இங்க உள்ள ஒரு பந்தி போச்சு, வெளியில ஒரு 400 பீப்புள் போச்சு. அதையும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு செலிபிரிட்டிஸ் கூட சாப்பிடாம போல, எல்லாருமே சாப்பிட்டாங்க. வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க, அது போக ஆர்டிஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டாங்க. அவங்க உபசரிச்சு பார்த்துட்டு தான் அவங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்கன்ற நம்பிக்கை எனக்கு தெரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ அங்கிள், எவ்வளவு தேங்க்யூ சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ நான், தேங்க்யூ, 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 ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ, தேங்க்யூ நான், தேங்க்யூ.